வணக்கம் வெல்கம் பேக் டு தூத்துக்குடி குக்கிங் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி குடல் குழம்பு வாங்க எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் குக்கரில் ரெண்டு கரண்டு எண்ணெய் ஊற்றி காய வச்சுருக்கேன் எண்ணெய் நல்லா காயட்டும் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயத்தை சேர்த்துடலாம் ஒரு கப் அளவு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தேன் அதை சேர்த்துட்டேன் சின்ன வெங்காயம் கட் பண்ணுறீங்கன்னா அது ரொம்ப நல்லது இன்றைக்கி நான் பல்லாரி தான் சேர்த்துருக்குறேன் அரை டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இது நல்லா வதங்கட்டும் வெங்காயம் நல்லா வதங்கணும் வெங்காயம் இதை விட அதிகமாக சேர்த்திங்கனாலும் நல்லாயிருக்கும் வெங்காயம் எந்த அளவுக்கு அதிகமாக சேர்க்குறோமோ அந்தளவுக்கு குழம்பு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் வெங்காயம் வதங்கிறதுக்குள்ளே நம்ம தேங்காய் அரைச்சிட்டு வந்துடலாம் ஒரு கைப்படி அளவு தேங்காய் எடுத்துருக்குறேன் அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் ரெண்டு சின்ன தூண்டு இஞ்சி நாலு பூண்டு எடுத்துருக்கேன் இது மூணுத்தையும் அரைச்சி எடுத்துருவோம் வெங்காயம் வதங்கிட்டு இதில் அரை கிலோ குடல் சேர்த்துருக்குறேன் குடல் சேர்த்து வதக்கும்போது அது தண்ணி நிறையா விடும் அதனால் நல்லா வதக்கணும் தண்ணி வத்துற வரைக்கும் நம்ம வதக்கி விடணும் குடல் பொண்ணு இருக்கிறவங்க இந்த தண்ணியை இறுத்து குடித்தாங்கன்னா புண் சீக்கிரமாக ஆறிடும் இந்த மாதிரி கொதித்து வர நேரத்தில் அதை இருத்து கொஞ்சம் வெது வெதுன்னு குடித்தா குடலில் இருக்கிற புண் வயிறு சமாதானமான பிரச்சனைகள் இதெல்லாம் சரியாகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அதை அப்படி குடிக்க பிடிக்கலைனாலும் நம்ம இதை நல்லா தண்ணியை வற்ற வச்சுட்டு குழம்பு வச்சு சாப்பிட்டுக்கலாம் தண்ணி வற்றிருச்சு இப்போ நம்ம இதில் மசாலா பொருட்கள் எல்லாத்தையும் சேர்த்துருவோம் ரெண்டு டீஸ்பூன் மல்லித்தூள் ரெண்டு டீஸ்பூன் வத்தல் தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் எடுத்துருக்குறேன் இப்போ இதை நம்ம சேர்த்துடலாம் இது மூணையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருவோம் நான் இஞ்சி பூண்டு தேங்காவோடு அடிச்சிட்டேன் நீங்கள் பேஸ்ட்டாக வச்சுருக்கீங்கன்னா அதையும் இதிலே சேர்த்துடலாம் இதெல்லாம் இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிட்டு நம்ம தேங்காய் அரைச்சதை சேர்த்துருவோம் இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிடுவோம் இப்போ உப்பு வர பார்த்துட்டு குக்கரை மூடி வச்சிடலாம் அடுப்பு இப்போ ஃபுல் ஃப்ளேமில் இருக்குது மேலே ஆவி வந்ததும் வெயிட் போட்டு இருபது நிமிஷம் வரைக்கும் சிம்லே வேக வச்சிருவோம் விசில் வச்சு வேக வைக்கிறதா இருந்தால் நாலு விசில் வைக்கலாம் தண்ணி இதை விட அதிகமாக வச்சுக்கோங்க இல்லாட்டினா தண்ணி வற்றிடும் இருபது நிமிஷம் கழித்து ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து பத்து நிமிஷம் ரெஸ்ட் விட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணோம்னா நம்ம குடல் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சி சத்துக்கள் பல நிறைஞ்ச குடல் குழம்பு நாங்கள் இன்னைக்கு சாப்பிட போகிறோம் நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் என் சேனல் பிடிச்சிருக்குனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைபர்க்கும் வியூவர்ஸ்க்கும் என்னோடய நன்றிகள் நன்றி வணக்கம்